ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் ஸ்கூல் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கு சும்மா ரோட்டில் காரில் போயிட்டு இருக்கும்போது சினியன் டப்புன்னு ஃபோன் அடித்து அவங்கள்ட்ட என்ன கேட்டோம்னா, என்ன ப்ரோ இப்போலாம் பார்க்குறதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வேலை பார்த்து நிறைய நாள் ஆச்சு, சப்போஸ் உங்களே ஏதாவது ஹெல்ப் வேணும் இல்லை ஏதாவது ஜாப் ஏதாவது வேணும்னா என்ன ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சினியான வச்சுட்டான். நமக்கு அந்த டைமில் தான் கொஞ்சம் பைசா டைட்டுனால நம்மளாம் உடனே சினியானே திரும்ப ஃபோன் அடித்தோம். ஃபோன் அடிச்சு, ஹாய் சினியான், ஏதாச்சும் உனக்கிட்ட ஏதாவது வேலை இருந்தால் என்னத்தா அப்படின்னு சொன்னால் தான் அவன் இருந்தாலும் சொன்னான், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் உங்களுக்கு நீ ஒரு டீம் நல்ல டீம் ஒன்று ரெடி பண்ணு, நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு தான் டீம் கிடையாது, அதனால் வழக்கம் போல் ஒத்தையாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது சிமியானா அதே போல் லொக்கேஷன் அனுப்புனா, ஆக முதல் லொக்கேஷனே நமக்கு போகாத இடம் போலீஸ் ஸ்டேஷன். இப்போ வரைக்கும் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு மேப்பில் தெரியாது. சிமியானானா அங்கே தான் போச்சுன்னா, அதனால் நானும் உடனே ஒரு கார் எடுத்துகிட்டு சிமியானுக்காக போலீஸ் ஸ்டேஷனோட போயிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போய் அங்கே போய் பார்த்தப்படாதான் தெரியுது, ரெண்டு கார் நம்மகிட்ட எடுக்க சொல்லியிருக்கேன், அதனால தான் சிமியான் நாலு பேர் கூப்பிட சொல்லியிருக்கேன். நம்ம ஆனால் ஒத்தையில் வந்திருக்கோம், ரெண்டு காரை எடுக்குது எப்படின்னு தான் பார்க்கணும். அதனால் நான் இந்த சைடில் தான் ஒன்று, ஒரு கார் என்னென்னா இந்த காமுண்டை ஒட்டி எடுக்கு, இன்னொரு கார்னா உள்ளாட்டிருக்கு. நம்ம இந்த மொதல் கார் எடுக்க நான் என்னென்னா சாதா எப்பவும் போல் செடி கன் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு ஒன்றாம் தெரியாத மாதிரி என் பாட்டு உள்ளே போனேன். பார்த்தா போலீஸ்கான தெரிஞ்சிட்டுன்னு நினைக்கேன், சிமியானோட ஆள் தான் இவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாம் வந்து உள்ளே போய் பார்க்கும்போது இன்னும் உடனே பார்த்துருவோம், பார்த்து சுடைக்கு கன்லாம் எடுத்துருவான். அதனால் நானும் வெளியே ஓடி போயிடுவேன். அப்புறம் நானும் தப்பிக்கலாம் பார்க்கும்போது பார்த்தா நிறைய போலீஸாக வந்துடும், போலீஸும் வரிசையாக வர ஆரம்பிச்சுறாங்க. நானும் அந்த வேறு வழி இல்லாமல் கன் எல்லாத்தையும் எடுத்து நானும் சுட ஆரம்பிப்பேன். நானும் முடிஞ்சாலும் நிறைய பேரை கொள்ளுவேன், ஒன்று ரெண்டு மூணுன்னு நிறைய பேரை கொண்டுட்டே தான் இருப்பேன். பார்த்தா வெளியே வந்தான் போலீஸோட ஆரம்பிச்சிடும், கார்லாம் வந்துடும். நான் உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணால் அங்கே உள்ள வாய்ப்பு இல்லை, மொத்தத்தில் வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான், வெளியே இருந்தால் கண் வந்துடும். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணி பார்ப்பேன், முடியாதுன்னு உடனே சரி உள்ளே போய் காரையாவது எடுத்துடலான்ட்டு உள்ளே போய் பார்த்தா உடனே நம்மளை போட்டுருவாங்க, எப்படின்னு தெரில. போட்ட உடனே சரி இது வாய்ப்பு இல்லைன்னு நம்ம ரெண்டாவது திரும்ப மிஷினு சிமியாண்ட பேசி திரும்ப வந்து இனி டேரெக்டாக உள்ளே போகக்கூடாது, சுற்றி போகலான்ட்டு நானும் காரை எடுத்துகிட்டு தப்பிக்கேன். நான் வந்த உடனே பார்த்தா என்ன போலீஸோடு வந்துட்டு, நான் இங்கே கிட்டே வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே வந்த உடனே போலீஸ்காரெலாம் வந்துரு, அதனால் நானும் கார் எடுத்துகிட்டு முடிஞ்செல்லாம் தப்பிச்சு போனான்ட்டு என் பாட்டுக்கு வேறு வழி இல்லாமல் மலைக்கு மேலெலாம் ஏற வேண்டியதாகிட்டு. நானும் ஸ்பீடாக போனேன், ஸ்பீடாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மலைக்கு மேலே ஏற்றினேன், வேறு வழி இல்லை, எங்கே போனாலும் துரத்தானே. அதான் மலைக்கு மேலே ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணேன். அங்கே வெயிட் பண்ண கூட பார்த்தா போலீஸே விட்டுட்டானுவேன், விட்டால் தான் அந்த திரும்ப அங்கே போகலான்னு பார்த்தேன். இப்போ என்ன பிளான்னா, நேராக போனால் தானே அடிப்பியே, அப்புறம் காமௌண்டு ஒட்டி நிறுத்துட்டு காமௌண்டு மேலே ஏறிச்சு அடி. இந்த காமௌண்ட் ஒட்டி தான் ஒரு கார் இருக்குது, அதனால் காமௌண்ட் யாச்சாடி எப்படி போடலான்ட்டு ஒரு பிளான். உங்களை அந்த பச்சை கலரில் அந்த கார் தெரியும் முதலே, அதனால் நானே இறங்கிட்டு வழக்கம் போல் ஏறினேன். காருக்கு மேலே ஏறிட்டு அங்கே ஒரு போலீஸ்காரன் நிற்பான், அவனை ஷூட் பண்ணலான்னு சுடும்போது அவன் என்ன பார்க்க மாட்டான், அவன் பார்க்கறதுனால அந்தளவு என் பாட்டு நான் ஏறி சாடிடுவேன். சாடினோடனே பார்த்தா அவனை கண்டுபிடிச்சோன்னு இந்த கார் எடுக்க தான் வந்திருக்கான் அப்படின்னு உடனே அவனை ஷூட் பண்ண ஆரம்பிச்சதான் நானும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சுவேன். எல்லாரையும் கொண்டுட்டு அப்புறம் இதுக்கு மேலே டைம் இல்லை அப்படின்ட்டு நான் என் பாட்டு கார் எடுத்துகிட்டு வெளியே போகலான்ட்டு பார்க்கும்போது தான் ரெண்டாவே கார் பார்த்தா செவையாக இருக்கும், பச்சை கலரில் சூப்பர் ரேஸ் காரு. இந்த கார் உண்மையை சொல்லணும்னா புல்லட் ப்ரூஃப், அது எனக்கு தெரிஞ்சிட்டு, ஏன்னா இவனை சுடும்போதே எனக்கு தெரிஞ்சிட்டு. இங்கே நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளாட்டி இருந்த எல்லாருமே நான் கொண்டுருவேன், கொண்டுட்டு ஷூட் பண்ணிவிட்டு நானும் வெளியே போகலான்னு ட்ரை பண்ணும்போது இப்படி போவேன். மொத்தத்தில் இந்த கார் ஆனால் உண்மையாட்டே ஏன்னா நல்லா நல்லா பிடிச்சிருந்து, ரொம்ப ஸ்பீடு போச்சு, கண்ட்ரோல் பண்ணால் ஈஸியாக இருந்து. அதுபோல் நம்ம போலீஸ்டன் தப்பிக்கலான்ட்டு நம்ம ஒரு ஹைட் அவுட்டில் போய் ஒழிவோம், ஒழிஞ்சால் தான் போலீஸும் நம்மளை விட்டுறானு, ஒரு சந்தில் விட்டேன் அந்தளவு போலீஸும் விட்டுட்டானு. கார் தான் என்ன கொஞ்சம் அடி வாங்கிட்டு, ரெண்டாவது இந்த காரை போய் நம்ம சிமியாண்டை கொடுக்கலான்ட்டு நானும் காரத்துக்கு இப்போ போயிடுறேன். அங்கே போய் இந்த கவர் போகும்போது வேறு எதுவும் தடைகள் வராமல் பார்த்துக்கிட்டு வேண்டிட்டு என் பாட்டு போய் நான் போய் அதை சிமியாண்டை போய் விட்டுட்டேன் அந்த காரை. அதேபோல் ஓப்பன் ரோட்டில் இந்த காரை ஓட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த காரோட ஸ்பீடு என்னன்னு. சத்தியமாக எப்படி நல்லா ஸ்பீடு போகுது, அதே போல் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஈஸி, அப்படியே போயிட்டு நல்லா ஸ்பீடாக நானும் இந்த காரை முடிஞ்சாலும் நல்லா ஓட்டிக்கிட்டு ரெண்டாவது இதை போய் நானும் சிமியாண்டை போய் விட்டுட்டேன். சிமியாண்டை முதல் கார் விட்டால் தான் ரெண்டாவது காரை போய் எடுத்துகிட்டு வரட்டி விட்டுட்டான், அதனால் நானும் ரெண்டாவது கார் எடுக்க என் பட்டு ஒரு காரத்தை முதல்ல அந்த காரு செட் ஆகாமல் காமெடி ஆடுறதுனால லாரியை எடுத்துகிட்டு வரோன்ட்டு வந்து
நானும் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட வந்து விட்டா அப்புறம் தான் தெரியுது. அது மேப்பை பார்ப்பேன், மேப்பை பார்த்த கூட தான் அங்கே பார்த்தா உள்ளடக்கும். இது காமெடி ஆசாட்டினா செட் ஆகாதுன்ட்டு இது வழியாக சாடுவேன். சாடினேன் பார்த்தா கீழே சாடி நிற்பானே பார்த்தா குப்பை அடைக்க விழுந்து மண்டை உடஞ்சிரும். மண்டை உடஞ்சதான் அங்கே பார்த்தா போலீஸ் கேஸோட வந்துடும். நான் அதெல்லாம் உயிரை ஏற்றிட்டு ஆனால் ரொம்ப தூரம் ஓடுவேன். ஓடி போயிட்டு இப்படி நல்ல ஒரு ஹைட் அவுட்டை தேடிட்டு நானும் அங்கே போய் நல்லா ஒளிஞ்சு நிற்பேன். ஒளிஞ்சு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா போலீஸே நம்மளை விட்டுருவாங்க. விட்டால் தான் அப்புறம் என்னது, அந்த கார் எடுக்கலான்ட்டு நானும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு பாலத்து மேலே ஏறுவேன். பாலத்து மேலே ஏறிட்டு எப்படா உள்ளே போகலாம் யோசிக்கும் போது தான் அங்கே பார்த்தா ஒரு கேப் இருக்கும். பாலத்துலேருந்து கீழே சாடினா அங்கே உள்ளே போயிட மாதிரி. அதனால் நானே தான் வாய்ப்பு பண்ணி சாடேன். மறுபடியும் பார்த்தா நம்ம பைய சில்லற வாங்கிடுவான். ரெண்டாவது பார்ப்போம் பார்த்தா போலீஸ் கேஸே தான் வரல. நம்ம பாட்டு கார் எடுக்கலாம் போகும்போது அந்த பார்டர் தாண்டினா தான் போலீஸ் கேஸ் வந்துட்டு நானும் அடுத்தவனும் சுடாமல் என் பாட்டு உள்ளாடி போய் கார் போய் எடுக்கலான்ட்டு கார் எடுக்கலான்னு கிட்ட போவேன். அதனால் அப்புறம் நானும் வேறு ஒன்றும் யோசிக்காமல் கார் எடுத்துருவேன். வேறு யாரையும் ஷூட் பண்ணாமல் காரை எடுத்துகிட்டு வெளியே பார்த்தா ஒரு போலீஸ் இருப்பான். அப்புறம் காரை வெளியே எடுத்து தான் பார்க்கணுன்னெலாம் சுட்டுக்கிட்டு கொண்டுட்டு முடிஞ்ச அளவு ஒரு ரெண்டு பேர் தான் உள்ளாட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் கொல்லுவேன். கொல்லிட்டு வேறு வேறு எல்லாரையும் பார்க்காத மாதிரி அப்படியே போயிடுறான். அப்படியே போவேன். போயிட்டு கொஞ்சம் தூரம் போன அப்புறம் போலீஸ் கேஸுலேருந்து தப்பிக்கணுன்ட்டு ஒரு நல்ல ஹைட் அவுட்டாட்டு தேடுவேன். இந்த காரமே உண்மையாட்டே சீரியஸாக ரொம்ப ரொம்ப ஸ்பீடு போச்சு. ஸ்பீடு அதே போல் அதே மாடல் கார் தான், ஜஸ்ட்டு கலர் ஒத்தே வேறு. சிமியான் சூஸ் பண்ணுற கார் எல்லாமே ஸ்பீடு மட்டும் சொல்லவே வேண்டாம். அதே போல் கண்ட்ரோலும் சூப்பராக இருக்குது. அவட போலீஸும் தப்பிக்கணான்ட்டு ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த இடமும் இருக்காது. அப்புறம் ஒரு வீட்டு உள்ளாடி திரும்பி பார்க்கும்போது வீடு கண்ணில் மாட்டான். அதனால் வீட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சு நிற்பேன். அங்கே போய் ஒளிஞ்சுன்னா தான் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா போலீஸே விட்டுருவாங்க. ஒரு ஹெலிகாப்டர் வரான் ஆனால் அதை விட்டுறான். அதனால் நல்லதாக போச்சுன்ட்டு ரெண்டாவது வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு நம்மளும் நம்ம காரை டெஸ்டிங் பண்ணலான்ட்டு ஸ்பீடாக போயிட்டு அங்கேயும் சுற்றிட்டு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்த வழியிலேயே திரும்ப வந்துடுறேன். பார்த்தா அங்கே போகிறவரில் போலீஸு போலீஸ் ஸ்டேஷன். அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் தாண்டிட்டு போலீஸ்லேருந்து அப்படிக்கணுன்ட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டுருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு என்னது, ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல ஹைட்ரேட்டாக கிடச்சி ஒரு கடையில் போய் ஒரு கடை பின்னாடி போய் அப்படியே ஒளிஞ்சிருந்தோம். கொஞ்ச நேரத்தில் போலீஸும் வந்தீங்கன்னா அங்கே ஒளிஞ்ச அப்புறவு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் பார்க்கல. பார்க்காம நம்மளையும் விட்டுக்கானவன் விட்டதும் ரெண்டாவது நம்ம சிமியான பார்க்கறது திரும்ப காரத்தில் டிரைவிங் பண்ணிட்டு போனோம். ரொம்ப டாப் ஸ்பீடில் போயிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன போலீஸ் ஸ்டேஷன் வழியாக தான் போனோம். அப்போ ஆனால் யாரும் நம்ம கண்டுக்கல, நம்ம பார்க்கலாம்னு நினைக்கி. அப்புறம் அப்படியே போயிட்டு நம்ம சிமியான் சைடு திரும்பிட்டு நம்ம காரை போய் டெலிவர் பண்ணிட்டோம். ரெண்டாவது காரையும் போய் டெலிவர் பண்ணும்போது தான் நம்ம மனசு அதெல்லாம் வந்து நாலு பேர் பண்ண வேண்டிய மிஷினும் ஒரே ஆளாக பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சிமியான் 19,250 எவ்வளோமோ தந்தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.